ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷான்ஸ் கேமிங் தமிழ். நான் உங்கள் ஷான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம்ஐ 1.9 அப்டேட்டில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் ஹேப்பன் இஃப் யூ ஸ்டே இன் த ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்? நமக்கு வந்து மொத்தம் ரெண்டு ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் வந்துருக்கு. ஒன்று வந்து இந்த ஐஸ் ஐலாண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் ஐலாண்ட். இது ரெண்டுத்துலேயும் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போனோம் நம்மளை அடிச்சு துரத்திட்டா நம்ம கீழே குதி சொல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்லோட குதிப்போம். இதுவே நம்ம கடைசி வரைக்கும் இதே ஐலாண்டே நம்ம ஸ்டே பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் என்ன கன்ஸ் வச்சிருக்கோமோ அதே கன்னோடே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைம் வந்து முடிய போகுது. நம்ம கடைசி வரைக்கும் சர்வை ஆகி இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டில் இருந்துட்டோம். இப்போ என்கிட்ட என்னென்ன கன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூசிஐ இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா யூஎம்பி இருக்குது. இப்போ ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிசப்பியர் ஆக போகுது. டிசப்பியர் ஆகிடுச்சு. டிசப்பியர் ஆனோடனே நம்மளுக்கு அந்த ஏலியன் ஸ்பேஸ் சூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா குதிப்போம். சரி, குதித்தவொடனே நம்மக்கிட்ட என்னென்ன கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, குதிச்சவொடனே இப்போ என்கிட்ட பாருங்கள், ஸ்கார்ல இல்லை, என்கிட்ட மேலே என்ன கன்ஸ் நான் பிக்கப் பண்ணோம் அதே கன்ஸ் தான் இருக்குது. என்கிட்ட யூஎம்பி அண்ட் யூசிஐ தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு ட்ரிக்கும் இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் அந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டில் இறங்கி ஒரு ரெண்டு மூணு நல்ல கன்னை பொறிக்கிட்டு, இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா M416 அப்புறம் தான் ஒரு ஸ்னைப்பர், அதை நீங்கள் பொறிக்கிட்டு டப்புன்னு நீங்கள் கீழே குதிச்சாலும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன கன்னோட இருக்கீங்களோ அதே கன்னோட தான் வருவீங்க. நீங்கள் இறந்துட்டால் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்லோட நீங்கள் வருவீங்க. ஆனால் இந்த மாதிரி குதிக்கிறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குதிக்கிற இடத்துல எனிமி வந்து இருக்கலாம். நீங்கள் ஃப்ளோட்டிங் ஐலாண்டை செத்துட்டு நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா உங்கள் டீம் மெம்பர்ஸோட தான் இறங்கி, உங்கள் டீம் மெம்பர் ஃபஸ்ட்டே நாக் அவுட் ஆகி காலியாகிட்டாரு, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா காலியானீங்கனாலும் அப்பயும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸ்லேயே இறங்குவீங்க. இது ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் டப்புன்னு குதிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல எனிமி இருக்க இடத்துல நீங்கள் இறங்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ் இருக்கும். ஆனால் ஒரு டீமே இருந்தால் நம்மளால் ஹேண்டில் பண்ணுறதுன்றது ரொம்பவே கஷ்டம். ஹவு லாங் யூ கேன் பை கன்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஷாப்? நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே குதித்தோடனே டேரெக்டாகவே வந்து கன்ஸை வந்து வாங்க முடியும். எப்படின்னா பேக்கை கிளிக் பண்ணுறது மூலிமா, அப்படின்னா நம்ம வச்சிருக்க பணத்தை நம்ம கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வாங்க முடியும். இது எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே நம்மளோட காயினுக்கு சுற்றி ஒரு ரிங் மாதிரி போகுது, உங்களுக்கு தெரிஞ்சுங்களா? அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட், அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது ஃபுல்லாக குறையிற வரைக்கும் தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேரெக்டாக பேக்கை கிளிக் பண்ணி கன்ஸை வந்து வாங்க முடியும். அப்படி ஃபுல்லாக குறைஞ்சிட்டா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கன்ஸை வாங்க முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஷாப்புக்கு போய் கன் வாங்குற மாதிரி நம்ம அந்த மாதிரி ஷாப்புக்கு போய் கன் வாங்க முடியும். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்கள், அது ஒயிட் லைனாக இருந்து இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ லைனாக ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் லைனாக மாறி அந்த அவுட்டர் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சின்னதாக வந்து குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளால் டேரெக்டாக கன்ஸ் வந்து வாங்க முடியாது. கடைசி கொஞ்ச நேரம் பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே ரெட் கலர் லைன் வந்து வந்துருச்சு. இப்போ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 7 காயின் தான் இருக்குது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட காயின் வந்து கிடச்சிரும். ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா காயின் கிடைக்கும். அப்படி காயின் கிடச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஷாப் வந்து கிளிக் பண்ணுவேன். அப்படி கிட்டத்தட்ட 14 வந்துச்சு, நான் இப்போ ஷாப்பை கிளிக் பண்ணுற பட்டுனு மறந்துடுச்சு. அதாவது அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து வந்துடணும். அப்படி நீங்கள் ஷாப்பை கிளிக் பண்ணிட்டாலும் அந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா மறந்துடும். இதுக்கப்புறம் நம்ம கன் வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கடையில் தான் நம்மளால் போய் வாங்க முடியும். இது வந்து நான் ஒரு வாட்டி இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டில் குதிக்க சொல்ல நடந்த பக்கு. என்னன்னே தெரில, நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஐலாண்ட் தான் போயிட்டுருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஏலியன் ஸ்பேஸ் ஷூட்டும் வரல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்று வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே தரல. நான் எப்படியே நடந்துகிட்டே இருக்கேன், என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு காலியாக வரும். எந்த யாருமே என் கண்ணுக்கும் தெரில. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக் வந்து வருது. இது என்ன காரணமோ, எதுக்காக இந்த பக் வருதுன்னு சொல்லிட்டு சீரியஸாகவே எனக்கு தெரில. உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி பக் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் மட்டும் தான் இந்த பக் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வாட்டி கிட்டத்தட்ட ஃபேஸ் பண்ணியிருக்கேன். முதல் வாட்டி வந்து என்ன பார்த்திங்கன்னா என்னால் இந்த பிரமிட் ஐலாண்டில் இருந்த மக்கள், அதாவது விழுந்த எல்லா எனிமீஸ் என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ரெண்டாவது வாட்டி என்னால் யாருமே பார்க்க முடியல. பாருங்க, நமக்கு வந்து யாருமே தெரியல, இன்னொரு டீம் மேட்ச் மட்டும் என்னால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாகவும் ஓட முடியல, என்கிட்ட கன்னும் வரல. முதலாட்டி என்கிட்ட கன்னும் இருந்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்க்கவும் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இல்லை, கன் இல்லை, என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்க்க மட்டும் தான் முடிஞ்சுது. ஆனால் என்னால் சுடவோ எதுவுமே செய்ய வந்து முடியல, அவங்களால நான் சுட முடியல. ரெண்டாவது வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் யாருமே பார்க்கவும் முடியல, என்கிட்ட வந்து கன்னும் இல்லை, என்னோட டீம் மேட்ச் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அப்படியே பாருங்கள், ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம டேரெக்டாக வந்து கீழே வந்துட்டோம். இது என்னென்னு எனக்கு சீரியஸாகவே ஐடியா இல்லை, என்ன நடந்துன்னு சொல்லிட்டு சீரியஸாகவே எனக்கு புரியல. உங்களில் யாராவது இந்த பக்கை ஃபேஸ் பண்ணியிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன், சமகாண்டாக இருந்து. ஆனால் இப்போ எதனால் கன்னியாச்சு ஏற்று இறங்கிடலான்னு பார்த்தா இந்த மாதிரி இறக்கி விட்டுது. இந்த மாதிரி இறக்க சொல்ல ஒரு கொடுமை ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக எனிமி இருக்க இடத்துல வந்து இறக்கி விட்டுச்சு. அநேகமாக அந்த வாட்டி எனிமி என்ன சுட்டு எனக்கு வந்து கிட்டத்தட்ட -32 மேலே கம்மியாயிடுச்சு. அது எனக்கு சிறான காண்டாக இருந்து. உங்களுக்கும் யாராவது இந்த மாதிரி மைனஸ் போயிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது, ஹவு மெனி சைக்கிள்ஸ் வி கேன் கெட்? நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் நம்ம எந்தெந்த லொக்கேஷன்லாம் நமக்கு வந்து சைக்கிள்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு.
அந்த ரெண்டு சர்க்கிள் போட்டிருக்க இடத்துல நமக்கு வந்து கிடைக்கும். ஒன்று ஸ்டால்பர், என்ன வந்து பார்த்தீங்கன்னா குவாரி. இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ சைக்கிள்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, நமக்கு சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகினே இருக்கும். ஒருத்தர் சைக்கிள் எடுக்க எடுக்க இன்னொரு சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட டீம்மேட்ஸ் இருக்க நாலு பேருமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வந்து எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் சைக்கிள் இந்த ரெண்டு இடத்துலாம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இடத்துல இருந்து, ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் நிறைய இடத்துலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் வந்து கிடைக்குது. சைக்கிள்ஸ் வந்து நமக்கு அங்கங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துன்னு நம்ம ஓட்டலாம். இப்போ பாருங்கள், நம்ம டீம்மேட்ஸ் நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் வச்சுன்னு ஓட்டுற இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம டீம்மேட்ஸ் நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளோட இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1.9 அப்டேட் பற்றி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை வந்து மேலே கார்டில் தரேன், நீங்கள் பார்க்காட்டி மறக்காமல் பார்த்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிஜிஎம்ஐ டிப்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்புறம் பிஜிஎம்ஐ லைவ் கேம் பிளே உங்களுக்கு பிஜிஎம்ஐ பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். டாடா. பை ஃப்ரெண்ட்ஸ்.